வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா அல்லது உங்கள் வீட்டில் யாராவது பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜியோ தன்னுடைய ஜியோ பாரத் வீடு அப்படிங்கிற ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபோனை குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த நேரத்தில் இவங்க இந்த ஃபோனை லான்ச் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டூ ஜி பயன்படுத்திக்கிற எல்லோருமே ஆட்டோமேட்டிக்காக ஃபோர் ஜி பயன்படுத்த வச்சுட்டாங்க இன்றைக்கி வந்து அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நெட்ஒர்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜியோவாக தான் இருந்துகிட்ருக்கு இப்போ இவங்களுடைய டார்கெட் யார் பக்கம் திரும்பி இருக்கு அப்படின்னா இன்னும் இந்தியாவில் டூ ஜி மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் பக்கம் திரும்பியிருக்கு அதாவது இன்னமும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய மக்களையும் ஜியோ யூஸராக மாற்றணும் அப்படிங்கிற ஒரே பர்பஸ்க்காக தான் இப்போ இவங்க இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இதில் இவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபராக இருக்கட்டும் அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபீச்சராக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் நம்மளை வந்து யோசிக்க வைக்கிது இந்தியாவில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான மக்கள் வந்து டூ ஜி ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கும் எல்லாமே போய் கிடைக்கணும் அவங்களும் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் யூ பயன்படுத்தக்கூடிய அதே வசதிகளும் அவங்களும் பெறணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இதை நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இவங்க என்ன சொன்னாலும் இது வந்து ஒரு வியாபார தந்திரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சரி ஓகே இப்போ இந்த ஃபோனில் என்ன இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்களே ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொடுத்து ஜியோ ஃபோனை வாங்கி உங்களை வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பெண்களுக்கோ உங்களுடைய தாய்மார்க்கோ உங்களுடைய தந்தைக்கோ கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்க ஏன் அப்படின்னா இதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு இந்த ஃபோனை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஜியோ சினிமா கொடுக்குறாங்க ஜியோ பே கொடுக்குறாங்க நம்ம ஃபோன்பே ஜிபே யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம மணி சென்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டு கேட்கக்கூடிய ஜியோ சாவன் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாக இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க இப்படி எக்கச்சக்க விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க டார்ச் இருக்குது எஃப்எம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கேமரா கொடுத்துருக்குறாங்க இதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லா நெட்ஒர்க்குமே இதுக்கு முன்னாடி நூற்றி எழுவத்தொம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் மட்டுந்தான் ஒரு மாதத்துக்கு டூ ஜிபி உங்களுக்கு இன்டர்நெட் பட் அன்லிமிட் கால்ஸ் கொடுக்குறாங்க இந்த ஜியோ ஃபோனை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி அப்படின்னா நூற்றி இருபத்தி மூணு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஐநூறு எம்பி வரைக்கும் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே இது ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு டெய்லி ஐநூறு எம்பி வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இவ்வளவு ஸ்பெஷல் உள்ள ஒரு ஃபோன் கிடைக்குமா அப்படின்னா கம்பல்சரி வந்து மார்க்கெட்டில் கிடைக்காது ஜியோ வந்து தன்னுடைய வியாபாரத்தினுடைய உச்சத்தை தொட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் வந்து இந்த டூ ஜி ஃபோன் போடக்கூடிய எல்லா ப்ராண்டுமே கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை தான் வந்திருக்கு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறேன் மறக்காம கீழே கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் இந்த ஃபோனை குறித்து உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் இந்த மொபைலை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் வேணுமா வேணாமா அப்படிங்கிறது வந்து மறக்காம கீழே கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் மீண்டும் பயந்தக்கூடிய மற்றபடி உங்களை சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்